அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் ஆன்மீக ஜோதிடர் காலை நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சனி வக்கரம் நிவர்த்தியாகி முறிஞ்சி நல்ல பலனை கொடுக்க போகிறார், ஆரோக்கியமாகிறார். ஒரு பேஷண்ட்டு ஆரோக்கியமாகி மீண்டும் பலமெல்லாம் ஆகி வீக்னஸ் போய் பலமாகி செயல்படும் காலம் வரும்போது அவனுக்கு இவ்வளோ குஷியாக இருக்கும். அந்த தெம்பு வந்திருக்கு பார்த்துருங்களா, தெம்பு பலம் மன உளைச்சலிருந்து வெளியே நில் வருது. சாதனை படைக்கும் சனீஸ்வரன், சனீஸ்வரன் உழைச்சி எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் எவ்வளோ சாதனை பண்ண முடியும். சனீஸ்வரன் தயவில்லாம் ஒத்தனுமே வாழ முடியாது. சனீஸ்வரன் ஒத்த மட்டும்தான், மற்றத்தனை கிரகங்கள் இருந்தாலும் சனீஸ்வரன் மட்டும் போட்டால் தான், புள்ளியாசி போட்டால் தான் இவன் பூமியிலே இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம நாலு குறிச்சிட்டான்னா ஒன்றும் பண்ண முடியாது. கோடு போட்டாச்சுன்னா அவன் வரிய நிலையே கடக்க வேண்டியது தான். எவ்வளோ வந்தாலும் அப்படி தான். சக்கரவர்த்தி ராமனுடைய காலத்தில் ராம் சூரிய வம்சத்தில் பார்த்தாலே எல்லாமே ஜீரோ ஆயிரும். ஏன்னா சூரிய வம்சத்தில் சனீஸ்வரன் துரத்தப்பட்டார், சூரியன் வச்சு அம்சம் அம்மாவோடு போயிட்டான். வளர்த்து வளர்த்து ஆளாக்கிறது சூரிய பூமாதேவி தான். எல்லாமே பேரப்பட்ட நிலைமைக்கு ஆளானான். இருந்தாலுமே அது ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்கும். வருத்தம், வேதனை, சூழ்நிலை எப்போதுமே இருக்கும். அந்த விடக்கூடாது, அவனை காரியம் செஞ்சு தான் ஆகணும். படைக்கப்பட்ட அத்தனை ஆன்மாவளும் ஒன்று தான். யாரும் நல்லவன் கெட்ட உயர்ந்து சாய்வு கிடையாது. என் கருமங்க பிரகாரம் செய்ய வேண்டிய கடமை செய்கிறேன்னா இன்றைக்கி என்ன என்னையே போட்டு நாசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவ தபஸ் பண்ணி சிவன்ட்டு அவ சனி ஈஸ்வரன் அவதான் பெரிய பட்டத்தையே வாங்கிட்டான். அப்பேற்பட்டவர், அப்பேற்பட்ட ஆள் வரவர். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது இல்லை, எல்லாம் உண்மை. நம்ம குறிப்பிட்ட கால ட்ராமா பார்க்குறாமே வந்து பிறக்கிறோம் போகிறோம்னு இடைப்பட்ட காலத்தில் அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி என்ன பின்னாடி என்னென்னா சத்திரம் பார்த்தோன்னா அதுக்கு பகவான் பிறந்த உடனே நம்ம தெளிவாக தெரிகிறது. அப்பேற்பட்டது எதுக்கு சொல்கிறேன்னா, மீனஸ்தானம், மீனன்றது மோட்சஸ்தானம் பேர். ஜோதியாக பேர் காலபுருஷனும் மோட்சஸ்தானம், அதோட முடிஞ்சு போய் நிறைவு ஸ்தானம்னு அர்த்தம். அதான் மோட்சம். அதனால தான் புதன் அங்கே பலமற்று இருப்பார். மச்சரி அங்கே ராகு உட்கார்ந்துருக்கான். அப்படிதான் என்ன அர்த்தம்னா, மீனம்ன்ற வெளிநாடு ஃபுல்லாக மீனம், நம்ம நாடு மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக அது. அவன் வெளிநாடு ஃபுல்லாக ராகு உட்கார்ந்துருக்காரு, என்ன கதியாது நீங்களே பார்த்துப்பீங்க. இப்போ அதுக்கெல்லாம் விமோச்சனம் கிடையாது. விமோச்சனம் என்னன்னா பழையன கலைந்து புதையினம் வருது. அது காலத்தில் நம்ம வந்து செழிப்பாயிடுவோம். செழிப்பாய் பிரமாமாகி எல்லா உழைப்பும் பொருள் பணம் பொருள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு அதுவும் அவங்க கொடுக்குற பிச்சைக்காரத்திற்கு ஆசை வாங்கி பண்ணுறோம். முதலீடுகள்லாம் இந்நாட்டில் போடுறாங்க, போடுறதே கிடையாது. எல்லாம் வெளிநாட்டெலாம் போடுறாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் இன்னும் பிஸ்னஸ் டைப் வச்சு நீங்கள் பண்ணுறான்னு பேருந்தவரை எல்லாம் வெளியில் போய்டுறது. இது என்னன்னு தெரியல. அது இன்றைக்கில் துவாபகர துவாபரகத்துலேருந்து அப்படி தான் இருக்குது. எல்லா காலத்தில் கிருஷ்ணரே போகிற இன்னொரு வீடு மாறினார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமாஷாக இருக்கும். எல்லாம் வந்து பொருள்லாம் அப்படியே காணாமல் போடுவோம். அங்கே தான் நம்மளோட பேரும் போகணும். வெளிநாட்டில் போயிட்டு அவன் யாரோ சம்பாதிப்பான், இங்கே ஒன்றுமே எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல, ரைட்ஸ் அவத்துன்றுவான். இது இன்றைக்கி இல்லை, விகாந்தரமாக அப்படி தான் இருக்குது. அதனால் நம்ம ஒன்று ஆச்சரியம், நமக்கு ஒரு குறையும் இல்லை. பொருள் மதிப்பு, பொருள்கள் மதிப்பு நிறைய இருந்தாலும் அதை குறைச்சி நம்ம நாட்டை மட்டமாக்கிடுவாங்க. அது இன்றைக்கி இல்லை, எல்லா காலத்துலேயும் அப்படி தான். அதனால் நம்ம வருத்த பொருளாதாரத்தில் வரும்போது நம்ம நாடு இவ்வளோ ரூபா கொடுப்போம், அவன் 90 ரூபாய்க்கு 90 ரூபா கொடுப்போம். இது நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வருதான். என்னது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அது தப்பான ஒரு அசம்ஷன் அது நமக்கு. அதனால் இந்தியாவுக்கு வேலையை ஏற்றினாண்ணா குளோபலைசேஷன். அதனால் இந்த காலம்லாம் போய் அது ஒரு நல்லது தான். நமக்கு விழிப்புணர்ச்சி வருது பார்த்திங்களா, அதுவே பெரிய விஷயம் தான். மீனத்தை பொறுத்த வரைக்கும் ராகு உட்கார்ந்துருக்கான். ராகு குருவால் செயல்பட முடியல, அதனால் மீனத்துக்கு ராகுவே செயல்படுறான். எப்படி செயல்படும், யார் தெய்வம் வேணும் அவங்கிறான். நவகிரக நாயன் இல்லையே, சாயை சொல்லல. இப்போ யாருடைய சாயில் நிற்கிறான், அவன் குருவினுடைய பொறுப்பு எடுத்திருந்தாலும் யார் செய்யணும். அங்கே நிற்கிறது புதனுடைய ரேவதி கால நிற்கிறதுல புதனே செய்கிறார், பகவானே செய்கிறார். புதன் யார், லார்டு கிருஷ்ணன். அவர் தான் பொறுப்பு. வாயில் மூழ்கி துப்பின உலகத்தையே புரிஞ்சுக்கலாம். தோபரகத்தில் இருந்த கிருஷ்ணர் ஒரு அந்த இது படைச்சி எல்லாம் பண்ணின்னு நமக்கு தெரியும். அது நம்ம இப்போ இதுக்கு நேரம் இல்லை இருக்குது. அதனால் நீங்களே இப்போ சப்தமத்தில் கேது உட்காந்துருப்பான். அது கூட யார் உட்காந்துருப்பா பார்த்தோன்னா, புதன் புதன் சூரியன் எல்லாம் இந்த புரட்டாசி மாதத்தில் பன்னிரெண்டு உண்டாக்கிட்டு அங்கே தான் ராகு கேது பிறந்தான். ஐப்பசி மாதம் வரக்கூடிய இந்த காலத்தில் வரும்போது சனீஸ்வரன் வக்கரம் முடிகிறது. துலாத்தில் எல்லாமே உட்காந்துருப்பான். எட்டாம் வீட்டிலாம் உட்காந்துருக்காங்கன்னா பின்ன ராகுக்கு மறைவா ஸ்தானத்தில் இருக்கணும்.
ஆனால் குருக்கு குருக்கு நேரடியாக பார்வை துலாத்துக்கு பார்த்தீங்களா, குரு மேஷத்து ரெண்டாம் வீட்டில் உட்காந்துட்டு எட்டாம் வீடு சொல்லக்கூடிய சப்தமத்தை பார்க்குறாரு. ரெண்டாம் வீட்டு சப்தமும் எட்டாம் வீடு அழகாக பார்த்து புதன் செவ்வாய் அந்த பின்னாடி கண்ணியில் குரு உட்காந்துருவார், கண்ணியில் சுக்கரை உட்காந்துருவார். சுக்கராச்சாரியார்னால் உங்களை பொறுத்த வரைக்கும் வீரியஸ்தானாதிபதி, அட்டமாதிபதியிருந்து அட்டமாதிபதி ஏழாம் வீட்டில் உட்காந்துருக்கார், வீரியஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டில் உட்காந்துருக்கார். இங்கே பார்த்துக்கோங்க, இடத்துல இருந்த மாதிரி நீங்கள் பேச கற்றுக்கணும். ஏன்னா எட்டாம் வீடு அதிகாரினா உடனே எல்லாம் கெடுத்துதான் வச்சு, அறியாமையை கெடுக்கணும், ஆற்றல் இல்லாமல் அமுக்கி வச்சுட்டு அது அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதை உடைக்க எறியணும். இதெல்லாம் மீனத்துக்கு வருது இந்த வாதம். மீனத்தில் வந்து ஆசிரியர்கள் பொறுத்தவரை இப்போ தான் அவங்களுக்கு விழிப்புணர்ச்சியே வருது, நல்ல சந்தர்ப்பம். அந்த அக்டோபர் 23லேருந்து அதாவது ஐப்பசி 6ஆம் தேதியிலேருந்து மார்கழி 4ஆம் தேதி குரு வக்கரம் 26 மாங்காச்சுக்கா ஐப்பசி கார்த்திகை மார்கழி இது மூணு பொன்னாள காலம். இதில் வந்து நவகிரக நாளங்களை அனுகூலமாக நமக்கே பண்ணி கொடு, புடவையே ஒரு பருத்தியே புடவையாக காட்சி தான் அப்படி பரவழி கேள்விப்பட்டிருக்கீங்க. அது மாதிரி நம்மளுடைய இயலாமையெல்லாம் போகிறதுக்கு கூடையே இருந்து செய்யக்கூடிய யாருன்னா முக்கியமான செவ்வாய் சனிக்கு சாரம் கொடுத்து சுக்கராச்சாரியார் யாருன்னா வீரியஸ்தானாதி மதுரம் இல்லை சுக்கராச்சாரியார் அட்டமாதிபதி அவரே சாரம் கொடுத்து ஹையஸ்ட் அத்தாரிட்டி. அதனால் இந்த பகைவர்கள்லாம் தன்னை பகையை மறந்து உறவு கொண்டாடுவாங்க. யாரெல்லாம் நஷ்டப்படுத்தினானோ அவன் வந்து அவனை அறியாமலே உங்களுக்கு நல்லது பண்ணுவான். இதெல்லாம் வருது, பகை மறந்து உறவு மறந்து இந்த காழ்ப்புணர்ச்சி மறை சமுதாயம் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இது இருக்குது. மீனராசி கண்டிக்கு நட்சத்திரங்களை பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு, புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த புரட்டாதி மூணு பாகம் இருக்கும், ஒரே ஒரு 4ஆம் பாகத்து புரட்டாதி இருக்கும். புரட்டாதி புரட்டாதி 4ஆம் பாகம் வரும்போது அம்சத்தில் பார்த்தீங்கன்னா கடகத்தில் உட்காந்துப்பாங்க. புரட்டாதி 4ஆம் பாகம் கடகத்தில் வரும்போது உங்களுக்கு பயங்கர பலம் உண்டு, கொஞ்சம் கொஞ்சமாக பலம் வரும், ஒவ்வொரு காலுக்கு ஒரு விதமாக பலம் கொடுத்துருப்பான், பலம் உச்ச பலத்தில் வரும். அதனால் புரட்டாதி 4ஆம் பாகத்தில் பிறந்தவங்களும் அது மட்டும் இல்லை சனீஸ்வரர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் அது இல்லை புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் மூணு பேருக்குமே ஏற்றமாக இருக்கும். புதன் பகவான் ரேவதி, அதே மாதிரி சனீஸ்வரர் பயங்கர உங்கள் லாபாதிபதி மாத்திரம் இல்லை அவர் தான் அயனசேன போகஸ்தானாதிபதி. அயனசேன போகம் நன்னாக இருந்தால் தான் லாபமே வரும், அயனசேன போகம் சரியாக இல்லைன்னா லாபம் நஷ்டத்தை விரயத்தில் போகும். இது தெரிஞ்ச விஷயம் தான், அது சனீஸ்வரர் பொறுப்பு. அவருக்கு பக்கம்லாம் செவ்வாய் உங்கள் யோகாதிபதி, அதாவது யோகாதிபதி செவ்வாய் யாருன்னா 2ஆம் வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டு அதிகார் அவர் செஞ்சு தானாக வாழ்நாடு செய்கிறார், ஆச்சரியமாக இருக்குது. பகைவன் நொந்து போய் உங்களை ஏமாத்தின எவனோ அவனுக்கு நீங்கள் அனுகூலம் காட்டி அவனையும் நன்னாக்கி நீங்கள் நன்னாகுவீங்க, அவனையும் வெக்கப்பட்டு ஐயோ இப்படி இருந்துட்டேன்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இப்படி ஒரு அமைப்பு எங்கேயா வருமா, எவனா நம்மளை கொள்ளட்சி ஏமாற்றி எக்ஸ்பாய்ட் நாசம் பண்ணவான், அவன் தெரிஞ்சு அவன் வந்து தப்பு தான் சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு நீங்கள் தான் என்னை வழிகாட்டுன்னு சொல்லுவானா, சொல்கிறான்னு சொல்ல போகிறான். இப்போது அந்த காலத்தில் இப்பேற்பட்ட அமைப்பு சொல்லக்கூடிய காலம் அது. அதனால் மீனத்துக்கு பொறுத்த வரைக்கும் சப்தமாதிபதி சுக சொல்லக்கூடிய அதே புதன் தான் சுகஸ்தானாதிபதி. அதே சமயத்தில் அந்த பாக்யாதி செவ்வாய் செமத்தையாக பண்ணுறார், என்ன அதுக்காக குருவே 2ஆம் வீட்டில் உட்காந்து 8ஆம் 7ஆம் வீடு பார்க்கக்கூடிய பாக்கியெல்லாம் கிடச்சிருக்கு. இதெல்லாம் எப்பேற்பட்டது, அது செவ்வாய் புதன் கூடியே இருந்து சுக்கராச்சார அனுகூலம் பக்கத்துலேயே வந்துட்டு இதெல்லாம் அமைப்பு வரிசையாக வருது. ஐப்பசி கார்த்திகை மார்கழி மார்கழி மாதத்தில் பீக்காக இருக்கும், ரொம்ப தாசியாக போகும். ஏன்னா உங்களுக்கு சம்பந்த தசமஸ்தானம் அது, கேந்திரம் திரிகோணம் சம்மந்தப்பட்டது, அதான் ஃபுல் கர்மம். உங்களுடைய கர்மம் ஒன்றும் இல்லாத எல்லாம் பூமியில் பிறந்து செய்ய வேண்டிய பணிகள்லாம் பக்காவாக்கி தான் வாழ்ந்து குடும்பம் வாழ்ந்து சமுதாயம் வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்று இது மாதிரி யாரும் வரும், இது மாதிரி யாருக்கும் வராது, இந்த மாதிரி கால அளவு வரவே வராது, எப்போவோ வரும். இது வந்திருக்கு, நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். இந்த மீனத்தில் இன்னொரு பியூட்டி என்னென்னா ஆச்சரியமானா ராகு உட்காந்துருக்கானே அப்படின்னு கேட்காதீங்க. ராகு சாயாகிரகம் தெரிஞ்சு சொல்லிட்டு இருக்கேன், அது சுயமாக செயல்பட மாட்டான், அவன் யாரோ பேக்ரவுண்ட் இருக்கணும். யாருன்னா புதன் ரேவதியில் இருக்கார், ரேவதி நட்சத்திரம் ஸ்ரீரங்கப்பெருமாள் நட்சத்திரம், மோட்சஸ்தானம் சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் தெரியும் உங்களுக்கு, பெருமாள் நட்சத்திரமே ரேவதி தான். அப்படியேப்பட்ட இது இருக்கும்போது குறையே இல்லை,
அப்பேற்பட்ட குறையில்லாத ஒரு அமைப்பு வாழ்க்கையில் வாழவே முடியாது. திருப்பி திருப்பி கர்ம வாசலில் திருப்பி வந்துட்டே பாவம் பண்ணிட்டு இருப்போம். புண்ணியம் பாவம் பண்ணி இதே பண்ணிருப்போம். நம்ம பாவம் பண்ணலைன்னா சொத்து லாபஸ்தானம் 11th house ஃபுல் பாவம் தான். அப்போ நம்ம வாழ முடியாது. மற்றவன் முட்டாளாகி தான் வாழ முடியும், இல்லை நீ முட்டாளாகிடுவே அப்படின்னு ஏதாவது பழமொழி, இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது. நம்ம முட்டாளாக வேணாம், முட்டாளாக்கப்பட வேண்டாம், அதுதான் மீனம். ஏன்னா மறுபடியும் மறுபடியும் கர்ம வாசலை பிடிச்சிட்டே கூடாது. அதான் திருப்பி திருப்பி வரும்போது நானும் வாழ அடுத்தவனு வாழ அந்த அமைப்பு தான் அந்த சொல்லி வாழ்த்தி இந்த மாதம் நல்லபடியாக பயன்படுத்தி வாழ்த்தி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.